வணக்கம். நாட்டில் வந்து 1000 பிரச்சனை இருக்குது. இங்கே ஏற்கனவே சிஏக்காக, என்ஆர்சிக்காக, என்பிஆர்க்காக, அடாது ஏன் பட்ஜெட்ன்ற பெரிய பிரச்சனைக்காக இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாமெல்லாம் போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே வந்து நாட்டுக்கு முக்கியமான ஒரு விஷயத்த அடிக்கடி சிலர் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் இப்போது வந்து பார்த்திங்கன்னா நடிகர் ரஜினிகாந்த், 70 வயது முதியவர், அவர் என்ன பண்ண போகிறாரோ கட்சி தொடங்க போகிறாராம். அது ரொம்ப வருஷமாக அவர் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு. இப்போ வந்து ரொம்ப சீரியஸாக முடிவெடுத்துட்டாங்களாம். தமிழருவி மணியன், காந்திய மக்கள் இயக்கத்துடைய தலைவர், உண்மையிலேயே ஐயா மேலே இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறைய மரியாதை இருந்தது. இப்போ அவர் ஏன் இப்படி ரஜினிக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியவே இல்லை. அவருக்கான தரம் முற்றிலுமாக வந்து குறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் சொல்கிறாரு, வர ஏப்ரலில் வந்து எப்படியாவது, ஏப்ரல் 14 அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியாவது ரஜினி கட்சி தொடங்கிடுவாராம். கட்சி தொடங்கிட்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு பெரிய மாநாடு போட்டுருவாராம். செப்டம்பரில் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் போயிடுவாராம். 2021 முதல்வர் ஆயிடுவார். என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள்? தமிழ்நாட்டு மக்கள் எங்களெல்லாம் வந்து கேன நினச்சிட்ருக்கீங்களா? இதில் வேறு அவர் பேசும்போது சொல்கிறாரு, பாமக ஒரு கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குது, பிஜேபி பற்றி கூட்டணி பற்றி அவர் தான் முடிவெடுப்பாங்க. பிஜேபியோட பி டீம் தான் ரஜினி. அதை வேறு நீங்கள் அமமுக அண்ணன் டிடிவி கட்சியோட வந்து போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. உடனே டிடிவி அண்ணா கட்சியிலேருந்து நம்ம HMLA அவர் பேசும்போது சொன்னார், நாங்கள் என்றைக்காவது அவர் வீட்டு வாசல் கேட்டில் போய் நின்றுருந்தோமா, இதுக்கு தேவையில்லாத வேலை, இவர் என்ன பிஆர்ஓவா அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ரஜினி என்னென்ன செஞ்சார் அப்படின்றது எங்களுக்கு தெரியவே இல்லை. நீங்கள் எங்களுக்காக எவ்வளோ விஷயத்துக்காக உழைச்சிருக்கீங்க அப்படின்னு புரியல. எப்படிங்க உங்களுக்கெல்லாம் முதல்வராக ஆசை வருது? கேவலமாக அசிங்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம்? இன்னும் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு உங்கள் நடிகைகளோட உல்லாசமாக இருந்தது மட்டும்தான் வந்து இந்த நாட்டுக்கே தெரியும். இதற்காக நாங்கள் உங்களுக்கு முதல்வர் பதவியை கொடுக்கணுமா அப்படின்றது எங்களுக்கு புரியல. நீங்கள் கட்சி தொடங்கிடுவீங்க, நீங்கள் மாநாடு போட்டிருக்கீங்க, எங்களுக்கு இருக்க பைத்தியக்காரங்களாம் வந்து உங்கள் கூட கட்சியில் சேர்ந்துக்குவாங்க, தலைவர் வாழ்கன்னு கொடி பிடிச்சி சுற்றுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இங்கே இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைச்ச எத்தனையோ தலைவர்கள் இன்னமும் தங்களை முதல்வர்னு சொல்லிக்க கூட முடியாமல் இருக்கும்போது, ஒன்றுமே செய்யாத ஆஃப்டரால் நடிகர், ஆஃப்டரால் நடிகர், உங்கள் குடும்பத்துக்காக உங்களுக்காக நீங்கள் சம்பாதிச்சிருக்கீங்க. நீங்கள் ஒன்றும் இங்கே தமிழ்நாட்டு மக்களை தியாகம் பண்ணிட்டு இல்லை, நீங்கள் உங்களுக்காக நடித்த அந்த நடிப்பின் புகழை வச்சுட்டு முதல்வராகணும் ஆசைப்படுறதெல்லாம் உங்களுக்கே ரொம்ப அதிகம் ரஜினி அவர்களே. இந்த எண்ணத்தை முதல்ல நீங்கள் மாற்றிக்கோங்க. அதே மாதிரி வயசான காலத்தை உங்களுக்கு இதுக்கு தேவையில்லாத வேலை. தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம்னு சொல்கிறீங்க, உங்களால் முடியுமா? தமிழ்நாட்டில் எத்தனை சேரிகள் இருக்குது உங்களுக்கு தெரியுமா? எத்தனை மாவட்டங்கள் இருக்குன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா? அந்த மாவட்டங்களை எவ்வளவா பிரிச்சிருக்காங்கன்னு தெரியுமா? அத்தனை தொகுதிக்கும் உங்களால் போக முடியுமா? நடைப்பயணமாக போவீங்களா, காரில் போவீங்களா? காரில் போய் டாட்டா கம்ஸ்டே போவீங்களா? டாட்டா கம்ஸ்டே போகிற உங்களுக்கு எப்படி மக்களோட பிரச்சனை தெரியும்? மக்கள் பிரச்சனையும் தெரியாமல் நீங்கள் எப்படி முதலமைச்சராக போறீங்க? இதையெல்லாம் நிறைய கேட்க வேண்டியிருக்கு உங்களுக்கு. இங்கே இருக்கிறவங்களை ஏதோ லூசுங்க நினச்சிட்டு இருக்காதீங்க. இருக்கிற இந்தியாவின் மாநிலங்களிலே முதன்மையான மாநிலம் எது, அதிக விழிப்புணர்வு கொண்ட மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு தான். அப்படியாப்பட்ட தமிழ்நாட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு உங்களை வந்தவங்களெல்லாம் வாழ வச்ச இந்த தமிழ்நாட்டில் மொத்தமாக ஆண்டுட்டு போகணுன்ற ஆசையெல்லாம் வச்சுக்காதீங்க, சத்தியமாக அசிங்கப்பட்டு போவீங்க. அதே ஒரு வேளை நீங்கள் மறுபடியும் யார் கூட கூட்டணி வச்சுக்க போகிறேன் அப்படின்னாலோ, அதற்கு கூட உங்களுக்கு தகுதி கிடையாது அப்படின்றதா எங்களுடைய எண்ணம். பிஜேபியை நம்பி நீங்கள் இந்த இடத்துக்கு வரீங்க அப்படின்னா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எங்கே வேணால் நாட்டில் தலைக்கே நின்னாலும் தாமரை மலராது. இங்கே இருக்கிற நடிகர் நடிகைகளுக்கான ஒரு இடமாக தான் பிஜேபி இருக்குது. இங்கே அறிவார்ந்த மக்களுக்கான இடமாக பிஜேபி இல்லை. இதை நினச்சி நீங்கள் பண்ணுற அத்தனை வேலைகளுமே எங்களை முகம் சுளிக்க வைக்கிறது. உங்களை போன்ற ஒரு மனிதரையாக நாங்கள் உயர்த்தி வைத்தோம் அப்படின்னு வெட்கி தலைகுனிய வைக்கிறது. ரஜினி அவர்களே, உங்களுடைய இந்த ஆசை பேராசை கிடையாது, பெரிய 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 ஆசை. இதை உங்களுக்கு பெரும் நஷ்டத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஒருபோதும் உங்களை இந்த மண் அங்கீகரிக்காது. உங்களுடைய ஆன்மீக அரசியலுக்கு குப்பையில் போடுங்க, அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த மண்ணுக்காக மக்களுக்காக இன்னைய வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்றதை முதல்ல பட்டியல் கொடுங்க, அதன் பிறகு பேசுவதற்கு நாங்கள் வர தயாராக இருக்கிறோம். உங்கள் கூட விவாதிக்கவே அப்போ தான் தயாராக இருக்கிறோம். ஏன் இஸ்லாமிற்கு ஒரு பிரச்சனை என்றால் நான் முன்னாடி வந்து நிற்பேன் அப்படின்னு போன பேட்டியில் வந்து சொன்னீங்களே, இன்றைக்கி என்ன நடந்திருக்கு தெரியுமா? டெல்லியில் ஜாமியா பல்கலைக்கழகத்தில் எங்கள் மாணவர்களை, அவங்களும் இஸ்லாமியர்கள் தாங்க, எங்கள் மாணவர்களை அவங்க ஒன்றும் செய்ய போல நாடாளுமன்றத்தை நோக்கி அவங்க போகிறாங்க. அப்போ போராட்டத்தின் வடிவம் அது, ஆனால் அவங்கள காவல்துறை நாய் அடிக்கிற மாதிரி, மாடு அடிக்கிற மாதிரி ரத்தம் சொட்ட சொட்ட அவங்கள கையை உடைச்சி காலை உடைச்சி இழுத்து போட்டிருக்கு. ரஜினி அவர்களே, இப்போ இஸ்லாமியர்களுக்காக உங்களுக்கு பொங்கத்துக்கு தோணலையா? அவங்களுக்காக பேச உங்களுக்கு தோணலையா? எல்லாமே உங்களுக்கு நாடகம் நடிப்பு அப்படின்னு கடந்து போயிட்டு இருக்கீங்க. இவர்களுக்காக பேசவோ இவர்களுக்காக துடிக்கவோ இங்கு நல்ல தலைவர்கள் உண்டு.
அவர்களை நாங்கள் நாடாள வைப்போம். இந்த தமிழ்நாட்டு ஆளணும்னா அதுக்கு முதல்ல ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி உங்களுக்கு கிடையாது. அதே போல் பாஜக அரசே உங்களுடைய வேலையை இதோட நிறுத்திக்கோங்க. எங்கள் டெல்லி மாணவர்களாக இருக்கட்டும், இந்தியாவில் எங்கு போராட்டம் வெடித்தாலும் சரி, அந்த அந்த மாணவர்களையோ இளைஞர்களையோ போராளிகளையோ அடிக்கின்ற ஒடுக்கின்ற இந்த வேலையை நீங்கள் பண்ணுறது உங்களுடைய கட்சிக்கு மொத்தமாக நீங்கள் ஆப்பு வச்சுக்கிற மாதிரி இதையெல்லாம் பார்த்துட்டு கடந்து போவோம்னு நினைக்காதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்திய மக்கள் முடிவு கட்டுவாங்க. நன்றி.